ஒரு மூத்த ஊடகவியலாளர் பேட்டி எடுக்கிறாரு. அவர் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியும் எடுத்துக்கொண்டு அந்த ஊடகவியலாளர் எதற்கு முன்னாக முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எடுத்த பேட்டி எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்குது. ஒரு ஊடகவியலாளர் இந்த கேள்வி தான் கேட்கணும், இந்த கேள்வி தான் கேட்கக்கூடாதுன்ற ஏதாவது ஒரு நிபந்தனை இருக்குது? என்ன கேட்டுக்கிறீங்களே, திரைப்படத்துறையில் வந்துட்டு ஒரு பெரிய ஆதிக்கம் உங்களுடைய இதுதான் இன்னைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற திரைத்துறை எல்லாமே, அது சரியா அந்த விமர்சனம் இந்த கேள்வியை வச்சிருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு அரசியல் பிடிச்சிருக்கா சினிமா பிடிச்சிருக்கா சொல்லு, கேள்வி அதுவா? அது புத்தாண்டு வாழ்த்து, அடுத்து தமிழர் திருநாள் வாழ்த்து, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைகள், எல்லா அனைத்து கட்சிகளுடைய கருத்து இப்படி எல்லாமே வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது ஜனநாயகப்படி தேர்தல் ஆணையத்தால் சொல்லப்பட்ட மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமானுடைய வார்த்தை கருத்து பதிவு ஒரு வார்த்தை கூட இல்லை இன்ன வரைக்கும் இல்லை. எம்பி டிஆர் பாலு அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்ததுக்கு பிறகு சொல்கிறாரு, மத்திய அரசு எந்த ஒரு ஓர வஞ்சனையும் செய்யலை, நிதி வழங்குவதில்லை, நிவாரண நிதி வழங்குவதில்லை, எந்த ஓர வஞ்சனையும் செய்யவில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. தம்பி உதயநிதி கிட்ட சொல்லணும். அம்மா, நான் மரியாதையாகவே கேட்குறேன், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நான் உங்கள் வீட்டு உங்கள் அப்பா மாண்புமிகு அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நம்ம கேட்ட நிதியை இது வரைக்கும் ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்கணும். அடுத்தது விளையாட்டுன்னு வைக்கணும் முடிவு பண்ணிட்டு வந்து நீங்கள் நிறைய கேமராக்கள்லாம் இருக்குது, அதுக்குன்னு ஜூரிக்கள் ஒரு மூணு பேர் இருக்கும், ஒன்று ஒன்றுக்கு கேமரா ஃபுட்டேஜ் இருக்கும். நாளைக்கு வந்து இவன் சொன்னானாக்கா அதை சொன்னது சரியில்லைன்னு இவன் நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தணும். நிறுத்தும் போது வந்துட்டு அதை விட்னஸ் இதை பாருங்கன்னு சொல்லி காட்டணும். ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது, இன்னொரு பக்கம் 2G வழக்கை வந்து மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஒரு பக்கம் அது தொடர்பான ஆடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. டிஎம்கே 5-3 அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை மூணு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தார். சரி, முதல்ல இந்த ஆடியோ எப்படி வெளியில் சிபிஐயை வந்து வச்சுக்கிட்டு ஆமாம் மடைமாற்ற விஷயம்லாம் நடந்துச்சு, இந்த ஆடியோவில் ஒரு துளி பகுதி வெளியே வந்திருக்கு. இதை விட அதி முக்கியமான ஆடியோ வந்திருக்கு, அதெல்லாம் வந்துச்சுன்னா இதை விட ஒன்று பெரிய பிரளயத்தை கலப்போம். என்ன சொல்ல வராங்கன்னா, திமுகவை மூடிக்கிட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும், மறைமுகமான ஒரு டீலிங்காக தான். தமிழ்நாட்டில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம், ஏற்கனவே வந்து அவர் இங்கே ராம்நாட்டில் தொகுதியில் போட்டியிட போகிறாருன்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் விஷன் வச்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸ்பெஷல் விஷன்றது ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே முடியலை, திமுக அதிமுக அது மேலே முதுகில் தான் நம்ம சவாரி செய்துட்டு இருக்கிறோம். தேசிய கட்சிகளுக்கு ஒரு எண்ணம், காங்கிரஸ் அதில் ஃபெயிலியர், பாரதிய ஜனதா கட்சி நிறைய மாநிலங்களை அதை உடச்சி போட்டு வந்து எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு. பக்கத்தில் ஆந்திராவில் எடுத்தால் கூட காங்கிரஸ் வந்து ஆட்சி தனித்து இருந்துருக்கிறது, கர்நாடகாவில் வந்திருக்கு, கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மாறி மாறி வந்திருக்குது, ஆனால் இங்கே காங்கிரஸோ இல்லை தேசிய கட்சி பாஜகவோ இது வரைக்கும் வந்ததில்லை. அப்போ அது என்ன உடைக்க முடியாத இடமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கலாம். அது வேறு விஷயம். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்களே, பிரதமர் வந்து இப்படி சொல்கிறாரு, சொந்த ஊர் இப்போ அந்த சுனாமி வந்ததில்லை, அதுக்கு பிற்பாடு இப்போ வந்திருக்கிற புயல் மழை வெள்ளம் வந்ததில்லை, அது நிதி கொடுக்குறப்ப மட்டும் சொந்த ஊர் ஞாபகம் வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேருக்கு உங்களுக்கு? நிதி தான் கொடுத்துருக்காங்களே, அந்தளவுக்கு கேட்குற நிதியை நீங்கள் கொடுத்தீங்களா? உன் சொந்த மாநிலம் தானே சொல்கிறீங்க, அந்த உணர்வு இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, எந்த அளவுக்கு வெள்ளம் இருந்தது, எவ்வளோ சேதாரம் இருந்தது, கண் கூட நமக்கெல்லாம் தெரியல. நீங்கள் கொடுத்த நிதி எந்த மூளைக்கு பொருந்தும்? முதலமைச்சர் கேட்டது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அப்போ அதுக்கு மட்டும் சொந்த மாநிலன்ற நினப்பு வர மாட்டேருக்குது, ஏன் வர மாட்டேருக்குது? இப்போ ஏன் சொல்கிறீங்கன்னா, ஓட்டு வாங்கணும், இப்போ வரப்போகிற தேர்தலில் ஓட்டு வாங்கணும், சரி, அதுக்காக இந்த வேஷம்லாம் அவர் கட்டுறாரு. கட்டுட்டு சந்தோஷம் நல்லது, வரவேற்கிற நீ தமிழ் மகனாக இருக்கிறதுல ஒன்றும் இல்லை, யாராரே வந்து இருந்துட்டு நாங்கள் தான் தமிழுக்கும் முத்தமிழுக்குமான அறிஞர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, இவர் தமிழர் இல்லை என்றால் எவர், ஆமாம், அப்புறம் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்னு, தமிழ் நீசபாச மலத்துக்கு சமம் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் தமிழுக்கு தலைவராக இவர் இல்லை என்றால் எவர் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி புக்கு போட்ட வித்த நாடு இது. என்ன அந்த மாதிரி யாராரோ வந்து எவனோ வந்துட்டு இதெல்லாம் போட்டுக்கிறப்ப பிரதமர் மோடி நீங்கள் வந்து இது யார் நாடுன்னு சொல்கிறதுல என்ன குறை இருந்துறப்போகுது? நீங்களும் உங்கள் பங்குக்கு ஏன்னா உருட்டுங்க. சரி, நல்லது நடந்தால் சரியானா, இந்த பக்கம் நடக்கலை, நீங்கள் அதையாவது சொல்லிட்டு நல்லது செய்றீங்கன்னா, நிதி கொடுக்கறதுக்கு மட்டும் கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேருக்கு. இப்போ மட்டும் தமிழ்நாடு எனக்கு சொந்த மாநிலமாக இருக்குதுன்றீங்க பிரதமர் மோடி அவர்களே, அது ஏன் அப்படி அப்படின்ற கேள்வி நம்ம திருப்பி அவங்ககிட்டயே வைப்போம். நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தார், அந்த பேட்டியை எடுத்து வச்சு என்ன கொடுத்துருந்தாரு? பேட்டி நேர்காணல். ஓ, ஆமாம், அதுக்கு பேர் நேர்காணல். ஆமாம், தெரியல, நேர்காணல் கொடுத்துருந்தாரு, அதை எடுத்து வச்சு ட்ரோல். இல்லை தம்பி, முதல்ல அது நேர்காணலா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணலாம். இல்லை வேற என்ன நினைச்சிருக்கீங்க? இல்லை எனக்கு தெரியல. சரி,
ஒரு மூத்த ஊடகவியலாளர் பேட்டி எடுக்கிறாரு. அவர் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊடகவியலாளர் எதற்கு முன்னாக முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எடுத்த பேட்டி எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்குது. ஒரு ஊடகவியலாளர் இந்த கேள்வி தான் கேட்கணும், இந்த கேள்வி தான் கேட்கக்கூடாதுன்ற ஏதாவது ஒரு நிபந்தனை இருக்குதான்? அறிவுஜீவிகள், உயர்ந்த பத்திரிகையாளர்கள் அப்படிலாம் வந்து அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. ஒரே பதில் அதுக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய அறிவுஜீவியை அந்த தளத்தில் அவங்க கொண்டுட்டு போவாங்க. இப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த முறை நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம், உங்களை ஒரு இன்டலெக்சுவலாக நாங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு வருவோம் மேலே. என்ன இப்போ திருச்சி வேலுசாமி அவர்கள், நான் பார்த்து வேந்த தலைவர்கள்லாம் அவர் ஒருத்தர், தமிழறிவு மணியன்னு சொல்லலாம். ரொம்ப நட்பாக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல முறை நீங்கள் கூட வந்து பார்த்துருக்கீங்க. கேள்வி பதிலும் உட்காந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா கரடு முரடாக இருக்கு. ஒரு டைம் தமிழறிவு மணியன் அவர்கள் வந்து அவர் மீது அரசியல் விமர்சனம் வேறாக இருந்தாலும் கூட எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர், நல்லா பேச அவ்வளோ அந்யோன்யமாக இருந்துட்டு இருப்போம். நான் தமிழறிவு மணியர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு மனிதர், அதுக்கேற்ப என்னை நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு முறை ஒன்னாண்டே என்கிட்ட பெரிய தொல்லையாக போச்சுன்றார், சட்டெல்லாம் வேர்த்து முகலாம் வேர்த்துன்னு. நல்லா தான் பேசிகிட்டு இருக்கிற, ஏன் உக்காந்தவனே இப்படி பண்ணுற, இடக்கு முடக்கா போட்டு கேட்டு இப்படி படுத்துறிய என்ன அப்படின்றார். பேட்டி முடிச்சு என்ன நீ போட்டு படுத்துற நீ அப்படின்றார், நண்பராக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்றார். சீமான் அவர்களிடம் வந்துட்டு நான் தான் அந்த கேள்வியை முதல்ல கேட்டேன் நியூஸ் சைரனில் இருக்கிறப்ப. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ன்னு சொன்னீங்களே, இலை மலர்ந்துருச்சு ஈழம் மலர்ந்ததா என்ற கேள்வி நான் கேட்டப்ப அவர் சொன்னார், எதிராளிகள் கூட எதிர்த்தரப்பினர் கூட இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள் எங்களையும்னு சொல்கிறார். எல்லாருக்கும் எல்லோரும் பிடிச்சன சில இடத்துல நமக்கு மறந்து போயிருக்கலாம். சீமான்ட்ட கேட்குற கேள்வி உங்களுக்கு ஒன்றா இருக்கலாம், எனக்கு ஒன்றா இருக்கலாம், அந்த இடத்துல என்ன கேட்கணுமோ சிலதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிறாரு, உங்களுக்கு விஸ்வா விஸ்வநாதன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான பத்திரிக்கையாளர். நீங்கள் இருக்கிற இடம் தெரியலையே, தமிழ் 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 சமூகம் தமிழ் இது அப்படின்னு அந்த தளத்தில் நின்னதுக்காகவே புறக்கணிக்கப்பட்டார்ல. இப்போ அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? நல்ல ஆங்கில மொழி புலமை, அவர்கிட்ட ஒரு நல்ல அனுபவம், ஏன் அந்த இடங்களுக்கு வர முடியலை? என்னென்னா கேள்விகள் நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும். இப்போ கேட்டிங்கல்ல உதயநிதிக்கிட்ட என்ன கேட்டுக்கணும், பிரதமர் ரெண்டு முறை சந்திச்சிங்க சார் நீங்கள், அது எப்படி நீங்கள் கூப்பிட்ட உடனே மட்டும் அவர் வந்துடுறாரு, இங்கே வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க, இந்த மர்மம் புரியவில்லை அப்படின்ற கேள்வி நீங்கள் வைக்கணும் கரெக்டாக. அடுத்தது என்ன பண்ணணும், நீங்கள் இங்கேருந்து போகிறப்ப அந்த ஒத்த செங்கல் எடுப்பை எடுத்துகிட்டு போவீங்கன்னு கேட்கணும். பிரதமர் இங்கே வர்றீங்க, நீங்கள் மேடையில் உட்காரிங்க, இங்கே கூட பக்கத்தில் வச்சிருந்து ரொம்ப ரொம்ப தூரம்லாம் பயணிக்க வேணாம், இப்போ கீழே குனிஞ்சு தப்பார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை செங்கல் தூக்கி போய் காமிச்சிருக்கணுமா இல்லையா? என்ன குறைஞ்சிட போகுது, செய்திருக்கணுமா இல்லையா? ஏன் செய்ய மாட்டிருக்கீங்க? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும்ல. 85 லட்சம் கையெழுத்து வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீதிமன்றத்தை நீங்கள் மதிக்கிறீர்களா, துச்சப்படுத்து துச்சமாக நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? இது இல்லை கேள்வி. மக்களை நீங்கள் துறைச்ச நீட் என்ற பேரில் ஏமாத்துறீங்களா இல்லையா, உறுதியாக ஒரு முடிவை சொல்லுங்கள். ரகசியன்றது இப்படி தான் சொல்லி நீங்கள் இழுத்துக்கிட்டே போவீங்களா? அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் இப்போ இலக்கு சொல்கிறீங்களா, இது நியாயமா என்ற கேள்வி நீங்கள் வச்சுருக்கணுமா இல்லையா? தெரில, ஊடகம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. இப்படியெல்லாம் சொல்கிறவர்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் தடவி கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க பெரிய பத்திரிக்கையாளர். அவங்க அதுதான் நடக்குது இன்றைக்கி. இன்டலெக்சுவல் பெரிய பத்திரிக்கையாளர்னு பாருங்கள், எல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, எங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். மற்றவங்களாம் எங்கே பள்ளத்தில் இருக்காங்க, எங்கே விழுந்திருக்காங்கன்னு பட்டியல் எடுத்து அப்படியே பாருங்களேன். இல்லை ஒருவேளை அந்த மாதிரியான நபர்களுக்கு மட்டும்தான் பேட்டி கொடுப்பாங்க? ஆமாம், அப்படி தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் பேட்டி எடுக்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் அது இப்போ இல்லை, அது குமுதத்தில் இருக்கும்போதே கூட அது மாதிரி நடந்தது. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் முன்கூட்டியே கேள்விகள்லாம் கொடுத்துருங்க, என்னென்னலாம் கேட்க போகிறீங்கன்றதை கொடுத்துருங்க, அதுக்கேற்ற மாதிரி பதில். சில கேள்விகள்லாம் வேணாம்னு எடுத்துருவாங்க, இது வழக்கமாக நடக்கிறது சில தலைவர்கள்கிட்டலாம். அந்த லட்சணத்தில் கூட இது இல்லையே. இல்லை ஒருவேளை அவருக்கு எல்லாமே கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இந்த கேள்வி மட்டும் வந்திருக்கலாம் அப்படி வச்சுருக்கலாம். என்ன கேட்டுக்கிறீங்களே, திரைப்படத்துறையில் வந்துட்டு ஒரு பெரிய ஆதிக்கம் உங்களுடைய இதுதான் இன்றைக்கி கட்டுப்பாட்டில் இருக்க திரைத்துறை எல்லாமே, அது சரியாக அந்த விமர்சனம் என்ற கேள்வியை வச்சுருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு அரசியல் பிடிச்சிருக்கா, சினிமா பிடிச்சிருக்கா சொல்லு, கேள்வி அதுவாக. அது எது பிடிச்சிருக்குன்னு கேட்டால் இன்றைக்கி தேதிக்கு அரசியல் தான் சொல்லுவாங்க, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. நான் விபத்து தெரியாமல் வந்துட்டு எனக்கு கொண்டு வந்து ஈழத்து வந்து உள்ளே விட்டாங்கன்னா சொல்லுவார் அவர், அந்த பதிலை தான் சொல்லணும். ஆக ஊடகங்கள் வந்து இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்குது, உங்களுக்கு தென் மாவட்டங்களுடைய வெள்ள பாதிப்பெல்லாம் ஊடகத்தில் காட்டாதீங்கன்னா அதுதான் நடத்துகிறாங்க. சீமானை ரொம்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வராதிங்கன்னு எங்கிருந்தோ வர உத்தரவு நீங்கள் தலைமையில் வச்சுக்கிட்டு கொண்டாடி அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிரபலமான ஆங்கில நாளேட்டினுடைய தமிழ் பதிப்பு நான் ரெகுலராக வாங்கிட்டு இருந்தேன், இப்போ விட்டுட்டேன், அதை பற்றி பேசணும்னு இருந்த உண்மையிலே. புத்தாண்டு வாழ்த்து,
அடுத்தது தமிழர் திருநாள் வாழ்த்து. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைகள், எல்லா அனைத்து கட்சிகளுடைய கருத்து இப்படி எல்லாமே வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாவது ஜனநாயகப்படி தேர்தல் ஆணையத்தால் சொல்லப்பட்ட மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமானுடைய வார்த்தை கருத்து பதிவு ஒரு வார்த்தை கூட இல்லை இன்ன வரைக்கும், இன்ன வரைக்கும் இல்லை. எங்கேயோ இருக்க சின்ன 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 கட்சியினுடைய பேர்லாம் வரும், இவர்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னார்களோ அதில் பேர் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஊடகம் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது, லெட்டர் பேட் கட்சின்னு உள்பட பேர் வந்திருக்குது. அந்த பேரை நம்ம லெட்டர் பேட் கட்சின்னு அதை சொன்னோம்னா கோவிச்சுப்பாங்க. அதனால் அதை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு பேரை படித்து காட்டி பேசணும். ஊடகங்களை வந்து நீ மக்கள் குறைஞ்சபட்சம் இந்த மக்கள் வாசிக்கக்கூடிய மக்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, 300,000 பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ ஓட்டு வந்திருக்குது, இந்த மக்களை நம்ம வந்து உதாசீனப்படுத்துகிறோம்னு அர்த்தம் இல்லை. அது உண்மையில் அப்படி தான் அதை பார்க்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட 7% மேலே எடுத்து மூன்றாவது இடத்துல வந்திருக்கக்கூடிய 300,000 மக்களுடைய வாக்காளர்களுடைய அந்த கருத்தை நீ புறக்கணிக்கிறதில்ல, அவமரியாதை செய்கிறீர்கள். அது ஊடக தர்மம். அது சீமான் மேலே என்ன உங்களுக்கு அவ்வளோ வன்மம் அதில் அந்த கட்சியில்? நீங்கள் ஒரு பேருக்கு சொல்கிற புதிய தலைமுறைய தலைவர் இருக்கிறாரில்ல ஐயா கட்சி, அவருடைய கட்சி பேரை போட்டு அவருடைய அறிக்கையை போடுறீங்க, அதுக்கு கீழே அவங்களுடைய மகனுக்கும் இன்னொரு பேரை போட்டு போடுறீங்க. இந்த மாதிரி 2-3 இருக்குது உள்ளார் அவங்களுக்கு. இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி பேரை போட தெரியுது. ஒரு மூன்றாவது இடத்துக்கு வந்த பேர் நாம் தமிழர் கட்சி அறிக்கை சீமான், அவரும் இதை சொன்னார், புத்தாண்டு வாழ்த்த சொன்னார், தமிழர் திருநாள் வாழ்த்த சொன்னார், பொதுவான ஏதோ ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் அவரும் கண்டனத்தை தெரிவிச்சாலும் ஒரு வார்த்தை உள்ளே வரமாட்டிருக்குது. ஊடகங்கள் வந்து அப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல, அஜெண்டா பேஸ்டு ஜேர்னலிசம் போயிட்டு இருக்குன்ட்டு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. அது கிட்டத்தட்ட இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் அதை தான் பண்ணிட்டு இருக்குது. அவங்க ஒன்றும் யோக்கியெல்லாம் நான் சொல்ல வரல. அண்ணாமலை சொல்கிறாரு பாஜக செய்திகளை வரணும், என் பாஜக செய்தி இல்லாமல் எந்த செய்தி வருது உங்களுக்கு? டெய்லியும் தான் அண்ணாமலை பற்றி பேசிட்டு இருக்காங்க, வேற என்ன காட்டாமல் விடுறாங்களா அவரை? ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு தெரியலையே, என்ன புறக்கணிக்கிறாங்க? தேசிய பிரதமருடைய குரல் வந்துக்கிட்டு இருக்குது மீடியாவில், உங்களுடைய நடைப்பயணத்துலேருந்து உங்களுடைய கட்சி செய்தி உங்களுடைய அறிக்கைகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இவ்வளோ வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காங்களா? சொல்ல வராது எப்படின்னு. இது பாரதிய ஜனதா கட்சியும் இந்த திராவிட மாடல் சும்மா சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க, ராகவ் கடைசியாக ஒன்றா கூடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பழக்கமே அதுதான்ற. நான் இப்போ கூட பாரு இந்த ஆளுநர் பேரை சொல்லிட்டு சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இப்போ ரொம்ப வர்றதில்ல, ஒரு வாரமாக இல்லை, ஒரு இல்லை அதுதான் சமரசத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அப்பப்போ அறிக்கை கொடுத்துக்குவாங்க. அதனால சும்மா மக்கள் இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டுலாம் இருக்குல்ல, கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு இருக்கு, அதை வாங்கிடணும் எப்படியாவது. அதனால் நாங்கள் முரண்டு பிடித்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள், புரியுது. ஆனால் இப்போ எம்பி டிஆர் பாலு அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்ததுக்கு பிறகு சொல்கிறாரு, மத்திய அரசு எந்த ஒரு ஓர வஞ்சனையும் செய்யலை, நிதி வழங்குவதில்லை, நிவாரண நிதி வழங்குவதில்லை, எந்த ஓர வஞ்சனையும் செய்யவில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. இதுக்கு என்ன பதில சொல்லலாம் நீங்களே சொல்லுங்கள். அது அவரை ஸ்டாலின்கிட்ட தான் சொல்லணும், தம்பி உதயநிதி கிட்ட சொல்லணும். பொது இடங்கள் அப்படி பேசாதீங்க பேசாதீங்க, மத்திய அரசு பாஜக அரசு நமக்கு எல்லாம் சரியாக தான் செய்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் முட்டாள்தனமாக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. பேச பேச எங்களுக்கு பெரிய பின்னாடியை வந்து எங்களுக்கு அண்டா மேலே உட்கார மாதிரி கொதிப்பாக இருக்குது, சிக்கல் வந்துடும், அண்டாவே கொதிக்கிற அண்டா மேலே உட்காந்துட்டு இருக்குது நான் சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு அப்படி சொல்லணும். ஒன்றிய அரசு எல்லாமும் சரியாக தான் செய்துன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒன்றிய அரசு வெள்ளித்தட்டில் வச்சு நமக்கு எல்லாம் செய்ததுன்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்துன்னு அரசியல் பண்ணீங்க. அப்போ ஒரு மூத்தவர், கிட்டத்தட்ட ஒரு 1.5 நூற்றாண்டுகளுக்கு மேலே நாடாளுமன்ற பதவியில் இருந்துட்டு இருக்கிற ஒருத்தர், மிக மூத்தவரும் அவங்க கட்சியில், அவர் சொல்கிறது சரியா? நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு வந்த காலான் மாதிரி வந்த உதயநிதி சொல்கிறது சரியா? நீங்களே சொல்லுங்கள். எப்படி பார்த்தாலும் கட்சி தலைமை யார்கிட்ட இருக்கு அவங்க சொல்கிறது தானே. சரி, அப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐயா, சாரி, இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார்ல, இப்போ அவருக்கும் டிஆர் பாலுக்கும் எடுத்துவான் கிட்டத்தட்ட ஒரு இதில் இருந்துட்டு இருக்கிறவங்க அனுபவத்தில். அவர் டெல்லி அரசியல் இருக்கிறப்போ அவர் சொல்கிறது சரியாக இருக்குமா, இங்கே இருக்குது இவர் சொல்கிறது சரியாக இருக்குமா? ஒரே கட்சி, மூத்தவர்கள் ரெண்டு பேரும், ஒருத்தர் அப்படி சொல்கிறார், நீங்கள் ஒருத்தர் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்கிறேன். யார் நம்புறது சொல்லு? என்னன்னா எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, என்னை விட்டுடுங்க, எல்லா வழக்குலேருந்து என்னை விட்டுடுங்க அப்படின்னு அவர் சொல்லு. அப்படின்னாக்கா நீங்கள் நல்லவர் வல்லவர், உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் சமூக அமைப்பை விட அதை விட இன்னும் சிறந்த அமைப்பு வேற இல்லைன்னு நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாம் எங்கே பாயினா இங்கே மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற மேலே தான் பாயும், அந்த பக்கம் பாயாது. உங்களுக்கு எதுவும் நடக்கலை, வழக்கு மேலே வழக்காக போட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றப்ப நீங்கள் எதிர்க்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு இறுதி வருது இல்லை. நான் சொன்ன வீழ்த்த முடியாத கட்சி, வீழாத கட்சின்னு திமுக திராவிட மாடலில் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காதுன்னு 100 முறை சொல்லியிருக்கிறேன். ரோம் சாம்ராஜ்யம், உலக ஆண்ட சோழ பேரரசு இன்றைக்கி எங்கே இருக்குன்னே தெரியல. உங்களுடைய விஜயநகர பேரரசே இன்றைக்கி எங்கே இருக்குன்னே தெரியல.
நீங்கள் எந்த மூளைக்குன்னு நான் சொல்ல வரேன், புரியுதில்ல? சரி, நூற்றாண்டை வந்துருச்சு, நீர்த்து போயிருக்குது, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே, கொள்கைகள் எல்லாம் நீர்த்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை நோக்கி போயிட்டுக்கிறீங்க, சரிவை நோக்கி மக்கள் ஒரு நாள் சரியான தீர்ப்பை கொடுப்பாங்க. ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது, இன்னொரு பக்கம் 2G வழக்கை வந்து மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஒரு பக்கம் அது தொடர்பான ஆடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை 3 ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். சரி, முதல்ல இந்த ஆடியோ எப்படி வெளியில் வருது? பத்திரிகையாளர் அண்ணாமலை இல்லை, ஒரு பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் யாராவது கொடுத்துருக்கு, நியாயம் இருக்குது? நீங்கள் எப்படி எடுத்து போடுறீங்க? யாராவது கொடுத்துருக்கணும், பத்திரிகை எங்கேருந்து கொடுத்துருக்கணும்? டேப் ரெக்கார்டர்லாம் வந்துட்டு பதிவு பண்ணுற துறை யார்கிட்ட இருக்குது? உளவுத்துறை கிட்ட இருக்கு. உங்களுடைய தொலைபேசியை வந்துட்டு ஒட்டு கேட்கறதுக்காக தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து தேச விரோத செயலில் இருப்பதாக நான் வந்து மத்திய அரசிடம் அனுமதி பெற்று அந்த துறை சம்மந்தப்பட்ட லாக்காக வந்து உங்கள் அந்த துறை வந்து பதிவு பண்ணோம். சாமானியமாக எடுத்தோடனே பதிவு பண்ணிடாது. இன்றைக்கி வந்து இந்த நவீன செல்போன்லாம் வந்ததால் வந்து இதுக்கான சாஃப்ட்வேர்லாம் போட்டு வேறு எல்லாருமே தனியார்கள் கூட இன்றைக்கி பதிவு பண்ணுற மாதிரி வந்துருக்குது. நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து பண்ணணும், அது வேறு விஷயம். ஆனால் கடந்த காலங்களில் எல்லாமே அப்படி தான் பதிவு பண்ணப்பட்டது, அது அண்ணாமலைக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், ஒன்று ஆர் ராசா வந்து ஜாஃபர் சேட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்குது, இன்னொன்று வந்துட்டு சரத்குமார், அன்றைக்கி வந்து சன் டிவி கலைஞர் டிவியினுடைய ஹெட்டாக இருந்த சரத்குமார் வந்து ஆர் ராசாக்கிட்ட ஜாஃபர் சேட்டுக்கிட்ட பேச, சரத் ரெட்டி ஜாஃபர் சேட்டுக்கிட்ட பேசுறது, இன்னொன்று வந்துட்டு டிஆர் பாலு ஜாஃபர் சேட்டுக்கிட்ட பேசுறது, இது மூணும் இப்போ வந்துருக்குது. எல்லாத்துக்கும் அன்றைக்கி இங்கே வந்து தலைமை புலனாய்வு அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட்டு தான் டீல் பண்ணிட்டு இருந்தார் இந்த விஷயத்தை. என்ன சொல்ல வரேன்னா, சிபிஐ வந்து இவங்க சரி கட்டி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்தது என்ன, எனக்கு கிடைத்த தகவல் படி, நான் அந்த 2G விஷயத்தில் நிறைய பேரை சந்தித்து பேசியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த வழக்கு நடந்திருந்த வரைக்கும் நான் போயிட்டு இருந்தேன், ராசாவுடைய வழக்கு நடந்துட்டு இருக்கப்ப அந்த சைனி வந்து நெருப்பு மாதிரி அப்பப்போ கேள்விட்டா புரட்டிட்டாரு, திருப்பிட்டாரு, சவுக்கடி கொடுத்துட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, கிடுக்கி பொடி போடுகிறார் திமுகவெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. கடைசியாக வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை விடுதலைன்னு சொல்லிட்டார். அந்த சிபிஐ வழக்கு பதிவு பண்ணதில்லை, அந்த சிபிஐயே ஒரு ட்ராமா பண்ணது அப்படின்னு நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். ரெண்டு விஷயம் பேசுனதுல துளி தான் வந்திருக்குது, அதாவது இதெல்லாம் வந்து தூசி மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, 0.01% அந்த இன்னொன்று, இதை விட அதிர்ச்சியான ஆடியோலாம் நீக்கி இருக்குது ஒன்றிய அரசு கிட்ட. ஓஹோ, தேவைப்பட்டால் வெளியிடலாம், தேவைப்பட்டால் வெளியிடலாம்னு. அவ்வளவும் வந்துட்டு இது எல்லாமே மடமாற்றப்பட்ட விசாரணை அன்னைக்கு நடந்தது காங்கிரஸ் பீரியட்ல, இவங்களே தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆர் ராசா கிட்டத்தட்ட ஓராண்டுகிட்ட சிறையில் இருந்தார், ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தார் சிறையில் இருந்தார், 16 மாதமாக 15 மாதமாக. கனிமொழி வந்து 9-10 மாதமும் இன்னும் இருந்தது சிறையில், திகார் செல்லை நீங்களே வச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்களே சிபிஐ விசாரணை இருப்பீங்க, திமுக காங்கிரஸும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அன்றைக்கி கூட்டணி, எப்படி அந்த விசாரணை சரியாக இருந்திருக்கும்? சரி, அது சரியாக இருந்தாலும் அவங்க விடுதலை ஆகும்போது 2017 அந்த ஆவணங்களை வச்சு தான் நீங்கள் தீர்ப்பு ரிலீஸ் ஆகுறாங்க. அப்போ பாஜக ஆட்சி தான் இல்லை, அதான் அந்த ஆவணங்களை வைத்து தான் நீங்கள் சொல்ல முடியும். இப்போ சிபிஐயை வந்து வச்சுக்கிட்டு மடைமாற்ற விஷயம்லாம் நடந்துச்சுன்னு இந்த ஆடியோவில் ஒரு துளி பகுதி வெளியே வந்திருக்குது, இதை விட அதி முக்கியமான ஆடியோ வந்திருக்குது, அதெல்லாம் வந்துச்சுன்னா இதை விட ஒன்று பெரிய பிரளயத்தை கலப்போம். என்ன சொல்ல வராங்கன்னா, திமுகவை மூடிக்கிட்டு நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும்னா மறைமுகமான ஒரு டீலிங்காக தான் இந்த 3 ஆடியோ இப்போ வெளியில் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் அதுதான், இதை விட அதிர்ச்சியான ஆடியோலாம் இருக்குது, அடக்கி வாசிங்க நிறைய. ஆமாம், இப்போ நீங்களும் நானும் பேசிங்கிறதுல ஒரு துளியை மட்டும் நீங்கள் வெளியே சொல்கிறீங்கன்னாக்கா ஏகலைவன் பார்த்து நீங்கள் சொன்னதில் ஒன்று தான் சொல்லிக்கிறோம், நிறைய விஷயம்லாம் சொல்லிக்கிறேங்கிறப்ப நான் கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பலாம், கட்டுப்படணும் படணும் இல்லை. இப்போ தோழமை சுட்டுதல்லாம் வெளியிலேருந்து சுட்டிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி நான் பேசணும் இல்லை, ராக பார்த்த உடனே பயந்து பயந்து பேசணும் இல்லை, அதுக்கு மறைமுகமான எச்சரிக்கை தான் இந்த 3. இதை விட நிறையெல்லாம் இருந்திருக்குது. சிபிஐ விசாரணைலாம் அன்றைக்கி பார்த்தோம்னா ரொம்ப கேலி கூத்தா நடந்திருக்குன்னு நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு டைம். கெவின் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு பேட்டி கொடுத்துருந்தார், 2G சாதிக் பாஷாவுடைய நண்பராக இருந்தவர், அவர் தற்கொலை செய்து கொண்டதாக இந்த சாதிக் பாஷா, அவரை தூக்கும்போது ஊரை வச்சு விசாரிச்சதெல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு விட்னஸ், ஐ விட்னஸ், அவரை வந்து கூப்பிட்டு போயிட்டு எங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய சிபிஐனுடைய தலைமை அலுவலகத்தில் விசாரிக்கிறாங்க, டெல்லின்னு நினைக்கிறேன், தலைமை அலுவலகத்தில் விசாரிக்கிறாங்க, ஃபோன் வழியெல்லாம் விசாரிக்கல, வேறு ஒரு வழியில் விசாரிச்சிருந்தா கூட அங்கே இங்கே கசிஞ்சிருக்கும். தலைமை அலுவலகத்தில் உட்காந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு நாளைய மறுநாள் ஒரு 3 தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு வெளியே வந்தவுடனே சம்மந்தப்பட்ட அதில் A1 A2 இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நபர்களை ஒருத்தர் அவர் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு போய் பார்க்க போகிறப்ப அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, நீ இப்படிலாம் விசாரித்தாங்க, நீ இப்படிலாம் பதில் சொல்லியிருக்கிறேன், இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவர் காட்டியிருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு உங்கள் விசாரணை முறை இருந்திருக்குது
அதிர்ச்சியாக இருக்கிறார். மயக்கம் போடாத குறையாக எப்படி வெளியில் வந்தோடனே நேராக வரோம், அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசுகிறார். 2 மணி நேரம் வச்சு 3 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். அப்புறம் இங்கே இவர் இவர் இங்கே பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா கெவின் மாதிரி இன்னொருத்தர், அவரை வந்து சிபிஐ தூக்கிமுறை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. விசாரித்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப வந்து கதவு தட்டுறாங்க. என்னாங்கன்னா, சிபிஐ என்கொயரி சம்மன், நீங்கள் நாளைக்கு இந்த இடத்துக்கு வரணும். ஏங்க இப்போ தாங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற வீட்டில் 3 நாள் விசாரணைங்கண்ணா, அது எந்த அது யாரும் தெரியாது, இதுதான் ஒரிஜினல் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. எப்படி இதெல்லாம், இதை விட ஜனநாயக கேள்வி கொடுத்து நடந்திருக்கவே முடியாது. நடந்துச்சு, இவ்வளவும் நடந்தது. சாமானியம் உங்களுக்கு எங்களுக்குன்னா ஒரு பெரிய இது இருக்கும். பண்ணதெல்லாம் மும்பை பவர் பாலிட்டிக்ஸுக்கு பெரிய பெரிய டீம் செய்தது. 10 அமைச்சர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு பவர் பாலிட்டிக்ஸ், மும்பையில் இருக்கக்கூடிய பெரிய பெரும் அந்த பவர் பாலிட்டிக்ஸ் ஆட்கள்னு சொல்லுவாங்க, நம்ம இங்கே சொல்கிறது தாதா, ஒயிட் காலர் தாதான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சர்வசாதாரணம் செய்து. இப்போ ராசா பேசுகிற பொண்ணு சொல்கிறாருல்ல, பேசும்போது ஜாஃபர் செட்டிக்கிட்ட மும்பை பார்ட்டிக்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாருல்ல, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. அப்போ அது எந்த விசாரணை, இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வரேன், சிபிஐ வந்து மேல்முறையீடு போயிருக்குது. போயிருக்குன்றப்ப என்ன சொல்லணும்னா, ஏற்கனவே நடந்த விசாரணைகளை நிறைய வந்துட்டு திரிக்கப்பட்டது, செட்டப்பு, போலியாக நடந்து விசாரணை முடிச்சிருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள் நிறைய டேப் வந்திருக்கு எங்ககிட்ட, நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, எனவே மறு விசாரணை வேணும் அப்படின்னு யாரையும் ஒருத்தன் பொதுநலன் வழக்கு கட்டாயம் போடுவான், யாரையும் ஒருத்தன் போடுவான், ஒருத்தன் வராவனா இருப்பான், நடக்கும் அது, நீங்கள் வேணால் பார்த்துட்ருங்க. அப்போ அந்த பொதுநலன் விசாரணை, இது வந்து நிறைய சந்தேகத்துக்கிடமாக இருக்குது. ஏற்கனவே நடந்த அந்த விசாரணை, நான் சொல்கிறது தீர்ப்பு வரைக்குமே வழக்கு நடந்ததுலேருந்து ஆவணங்கள்லேருந்து, ஆக அதை முறையை விட்டுட்டு குறுகிய காலத்துக்குள்ளார இன்னும் விசாரிக்கப்படாத 4-5 நபர்கள் இதுக்குள்ளாக இருக்கிறாங்க. இல்லை முதல்ல இருந்து கூட விசாரி கேளுங்க, விசாரிக்கப்படாத நபர்கள் உள் வாங்க, இங்கே இந்த தர அரசியல் இருக்குது, விசாரிக்கப்படாத நபர்கள் இன்னும் இருக்காங்க 4-5 பேர். ஆக இவர்களையும் சேர்த்து விசாரித்து இந்த மாதிரி ஆடியோலாம் வந்திருக்குது. சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லாது ஏற்கனவே நடத்தின விசாரணை, இப்போ புதுசாக விசாரணையே குறுகிய காலத்துக்குள்ளார விரைவாக தொடங்கி தீர்ப்பை சொல்லணும்னு ஒருத்தர் போடுறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சிபிஐ அதை தான் செய்யணும், மேல்முறையீடு போகுது இல்லை, அது இல்லை, ஏற்கனவே இருக்கிற பேப்பரை வச்சு தான் போவாங்க. இங்கே நடந்து முடிஞ்சதை வச்சு தான் புதுசாக சாட்சியங்களை சேர்க்க முடியாது, விட்னஸை சேர்த்து வாக்குங்களை வாங்கி இதை இணைச்சிருக்கிறோன்னு சொல்ல முடியாது. அது ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பில் அது என்னென்னலாம் விட்டுருக்குதுன்றப்போ கிட்டத்தட்ட 100,000-கணக்கான பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் உட்காந்து படிச்சுட்டா அவர் தீர்ப்பு கொடுத்துருப்பாரு, ஒன்று ஒன்று பார்த்துட்டா கொடுத்துருப்பாரு. இது வேணும்னே செய்வாங்க, வழக்கில் என்ன பண்ணுவாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது உட்காந்துக்கிற நீதிபதி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, மேலோட்டமாக பார்த்துட்டு என்ன தான் பிரச்சனைன்னு பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறதெல்லாம் நடந்திருக்கும், நடந்திருக்கலாம், நமக்கு தெரியல. இப்போ அதனால் முழு ஒரு விசாரணை வேணும்னு கேட்கறது தான் சரியாக இருக்கும். அப்படி மட்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்திருச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் உங்களை கொண்டாடுவாங்க, அதே தமிழ்நாடு 2 மடங்கு உங்களை கொண்டாடும். இப்போ நீங்கள் பேரம் பேசாதீங்க, முடிச்சுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். கரெக்டு, இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து இதை மேல்முறையீடு, அதான் உங்களுக்கு தொடக்கத்திலே சொல்லிட்டுனேன், ஒரு ஒரு நெருக்குதல் இந்த அரசுக்கு வேணாம், ரொம்ப பகைச்சிக்காத, மக்கள் மீது அக்கறைலாம் இல்லை, அதெல்லாம் குற்றவாளிகளை கைது செய்ய, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு செட்டப்பு, தேர்தலுக்கான ஒரு செட்டப்பு தான். நாங்கள் 15-10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இறக்குவோம், நிற்க வைப்போம், எங்கே சீட்டு வாங்கும் எப்படியோ வாங்குவோம், நீ ரொம்ப மோதி எங்களை தோக்கடிக்கிற வேலையெல்லாம் செய்யாத, புரியுது இல்லை, கட்சி ஜெயிக்க வைக்கிற வேலையை பாரு அப்படின்றதுக்கான டீலிங்காக கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இதை விட பெரிய அதிர்ச்சியான ஆடியோலாம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன், இதை விட பெரிய சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்றதை வைத்து பார்க்கும்போது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும், ஒன்று அதிமுக திமுக பாஜக கூட்டணி, வெளிப்படையான ஒரு கூட்டணி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த கேஸை வளர்க்கணும், மேல்முறையீடு போயிட்டு குற்றவாளின்னு இல்லை, யாரோ ஒருத்தர் ஒரு பொதுநலன் வழக்கு போடுவான். இது வந்து நீதிமன்றத்தின் மீது, நீதி விசாரணையின் மீது ஒரு பெரிய சந்தேகம் வருது எல்லாருக்கும். நிறைய ஆவணங்கள் இப்படி வந்துட்டு இருக்குது, ஆடியோலாம் வந்துட்டு இருக்குது, இதன் பேரில் வந்து மறு விசாரணை நீங்கள் திரும்ப புதுசாக தொடங்கணும்னு ஒருத்தர் போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி இருக்க தான் செய்யுது. இவர்கள் எப்படி அதை ஆடி இவர்களுக்குள்ளே சாதகமாக முடிச்சுக்குவாங்களான்றது தெரியல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இதை விட நிறைய ஆடியோலாம் ஒன்றும் அதிர்ச்சிகரமான ஆடியோலாம் இருக்குது, இது வெறும் சாம்பிள் சும்மா அது துணுண்டு தான், இதை விட நிறைய இருக்குது, நிறைய விசாரணை முறையில் கேலி கூத்தா நடந்ததெல்லாம் இங்கே இருக்குது. அதனால இது வந்து ஏதோ அவங்க இருக்கும்போது முடிச்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்த அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தது, நேரலையில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வீரர்கள் காலைகள் அடைக்கியிருந்தாங்க, அதில் ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு வீரர் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போயிட்டு புகார் தெரிவிச்சிருக்கார். அபிசித்தர் என்ற ஒரு வீரர் 2nd இடம் பெற்றிருக்கிறார், ஆனால் நான் தான் முதல் பரிசு பெற்றிருக்க வேண்டும் என்று முறையீடு செய்திருக்கிறார். என்ன விவரம், அதன் பின்னணியில் என்ன?
இல்லை அவர் சொல்கிறதுல வந்து எனக்கு இப்போ அவர் சொல்கிறதால மட்டும் இல்லை, எனக்கு கடந்த ஆண்டுலேருந்து இந்த சந்தேகங்கள் நிறைய இருந்துகிட்ருக்கு. பொதுவாக அது ஒரு விளையாட்டு அப்படின்னு வைக்கிறீங்க, நாடு முழுக்க பார்த்துட்டு இருக்குது, அதுக்கு அரசு ஏற்பாட்டில் எல்லா உதவிகளும் வந்து செய்துட்டுருக்கு, மாவட்ட நிர்வாகம் பொறுப்பெடுத்து பண்ணது, கிட்டத்தட்ட அது ஒரு வீர விளையாட்டு சரிங்களா. அப்போ அந்த விளையாட்டுத்துறைக்கு உண்டான விதிமுறைகள் படி முதல்ல இருக்கணும். நான் நிறைய குறைகள் அது மேலே இருக்குது. அதில் வந்து முதல்ல அந்த நிகழ்ச்சி நிரல் வந்து தொகுத்து கொடுத்துட்ருக்குறாங்களா, அதுக்கு ஒரு முறைப்படுத்தணும். நீ ஒரு ஒழுங்கு இல்லாமல் பேசிட்டு இருக்க ஒரு நபர்கிட்ட மைக்கை கொடுத்துக்கிட்டு வர்ணனைன்றது வந்து ஏப்பா இந்தப்பா என்னப்பா மந்திரி வந்துட்டாரு, என்ன மந்திரி மாண்புமிகு அமைச்சர் அப்படின்ற ஒரு உச்சரிப்பு இல்லை, மந்திரி வந்துட்டாரு மந்திரி கொடுக்குற தங்க காசு வாங்கிக்கோங்க அப்போங்க அப்படின்ற அந்த வார்த்தை துணி இருக்குல்ல, அது ஒரு அநாகரிகமானது ஒன்று. அப்புறம் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறது, எப்பா மாட்டுக்காரன் யாருப்பா கூப்பிடுப்பா மாட்டுக்காரனை கூ, இதெல்லாம் வந்து விதிமுறைகளுக்கு ஒரு ஒழுங்குமுறையற்றது. மாவட்ட நிர்வாகம் அதில் கவனத்தில் எடுத்துக்கணும், மாநில விளையாட்டுத்துறையும் அதில் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு. அடுத்தது விளையாட்டுன்னு வைக்கணும் முடிவு பண்ணிட்ட உடனே நீங்கள் நிறைய கேமராக்கள்லாம் இருக்குது, அதுக்குன்னு ஜூரிக்கள் ஒரு மூணு பேர் இருக்கணும், ஒன்று ஒன்றுக்கு கேமரா ஃபுட்டேஜ் இருக்கணும். நாளைக்கு வந்து இவன் சொன்னானாக்கா அதை சொன்னது சரியில்லைன்னு நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தணும். நிறுத்தும் போது வந்துட்டு அதை விட்னஸ் இதை பாருங்கன்னு சொல்லி காட்டணும். என்னுடைய மகன் வந்துட்டு டேக்வாண்டோ கராத்தே போட்டியில் இருந்ததில் நாங்கள் கண்கூட நிறைய விளையாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய மாநிலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு கண்கூட நடந்தது. ஓகே, மகனுக்கு வந்து கடைசியாக நடந்துக்கிறப்ப ஊபிக்காரங்க தான் வந்து அடம் பிடிச்சி இல்லவே இல்லைன்னு ஒரு டீம் தகராறு பண்ணி நிறுத்திட்டான், 2000 ரூபா கட்டி திரும்பவும் வைக்கணும் போட்டி அப்படின்றான். கேமராவெல்லாம் வச்சு ஓட்டி காட்டுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம், வடநாட்டில் அதை பொறுப்பேற்று நடத்துகிறாங்க அந்த அதிகாரிகள் சரியாகவே நடத்துனாங்க, இல்லை இல்லை இவர் தமிழ்நாடு பார்ட்டி தான் ஜெயிச்சது அப்படின்னு. அடுத்த நாள் விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நிரலாம் நடக்கிற இடத்துல அங்கேயே போட்டியை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. விருது கொடுக்கறதுக்கான விஐபிலாம் மேடையில் உட்காந்துக்கிறாங்க, நிகழ்ச்சிகளுக்கு முன்பாக இறுதி நிகழ்ச்சி இது ஒன்றே ஒன்று நடக்குது லக்னோவில். ஓகே, என்னுடைய மகனும் அந்த டெல்லியினுடைய அந்த டீம் அவங்க ரெண்டு பேரும் பழதை விட நம்ம குறுகிய நேரத்தில் அடித்து வீழ்த்தினா முடிஞ்சுது, திரும்ப மகனே தான் மெடல் வாங்கினா. இது வந்து அங்கே கண்கூட எல்லாமே பார்க்குறாங்க, எல்லா விளையாட்டிலும் இப்படி விதிமுறைகள் இருக்குது, ஆவணப்படுத்துகிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஆவணம் எல்லா விளையாட்டிலுமே இருக்குது. அப்போ ஜல்லிக்கட்டில் நீங்கள் அதை ஒன்றும் முறைப்படுத்தலை, இன்னொன்று ஏன் வரணும் உங்களுக்கு, நான் இத்தனை காளைகளை பிடிச்சிருக்கேன் என்கிட்ட ஆவணம் இருக்குன்னு சொல்கிறார், வீடியோ பதிவு இருக்குது கட்டாயம் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து முதலிடம் வந்திருக்கணும், அது ஒரு பார்ஷியாலிட்டி, அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்றப்ப அது என்ன பார்ஷியாலிட்டி அங்கே நடந்தது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணுமா வேணாமா. இதில் கூட அரசியலா, அரசியல் இருக்குது இல்லை, ஊர் குழு நடத்திட்டு இருந்தப்ப கூட ஒழுங்காக இருந்தது நியாயமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஊர் பெரிய மனிதர்கள் ஒரு நியாயத்தோடு தான் கட்டுப்படுத்தி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இல்லாமல் இன்றைக்கி மாவட்ட நிர்வாகம் எல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டு மந்திரியெல்லாம் உள்ளே உட்காந்துட்டு இருந்தவுடனே மந்திரி நின்றுட்டுக்கிறாரு வந்துட்டோன்னு நடிகர் வந்துட்டாருன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, எனக்கு புரியலை, எனக்கு புரியலை. படத்தில் நல்லா நடிச்சிட்டாரு பேர் இருக்குது அதுக்காக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்காருப்பீங்க, மந்திரி நின்றுக்கிட்டு இருப்பாரா, எனக்கு புரியலை. இது இதில் ஒரு ஒழுங்குமுறை இருக்குது இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏற்கனவே ஜல்லிக்கட்டில் இப்படிலாம் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை மாடையிலலாம் கட்டுப்படுத்த இந்த விளையாட்டே கூடாதுன்றதுக்காக பீட்டாவை சேர்ந்தவர்கள் போயிட்டு வெளிநாட்டினர் மாதிரி படம்லாம் பிடிச்சி கிடிச்சி சித்திரவதை பண்ணுறாங்க, உள்ளே குத்துறாங்க, குடிச்சிட்டு வந்து நேராக மேலே விடுறாங்க, அப்புறம் இப்படி முறுக்கிறாங்க, 10 பேர் சேர்ந்து ஒன்றா போட்டு அழுத்துறாங்க, இப்படி நிறைய காரணங்களை சொல்லி தடை கேட்டிருந்தாங்க. இப்போ அதை ஒட்டி தான் நிறைய ஒழுங்குமுறையெல்லாம் படுத்திருக்கிறாங்க, குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, அதே போல் மாட்டுக்கும் வந்து எதுவும் கலந்துருக்கக்கூடாது, கடைசி நேரம் கால்நடை மருத்துவர் இதெல்லாம் சோதனை பண்ணி பண்ணி சான்றிதழ் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும், நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளவும் செய்திருக்கிறப்ப அந்த விளையாட்டுலேயும் நீங்கள் வந்து ஒரு முறைப்படுத்தணுமா இல்லையா, பண்ணிடலாம். இனி வரும் காலத்தில் இப்போ இந்த வழக்கில் நீதிமன்றம் கட்டாயம் போகணும், நீதிமன்றத்தில் போய் அந்த தம்பி முறையிடறதா சொல்லியிருக்கிறாரு மாவட்ட அதுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகத்தை கொடுத்துருக்கிறாரு, மாவட்ட நிர்வாகத்தினுடைய விசாரணை சரியாக இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவார், இது வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி அடுத்து வரதில் இதில் வந்து நிறைய முறைப்படுத்துங்க, நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு டீமை போட்டு அதுக்குன்னு வர்ணனையாளர் எப்படி பேசணும் என்னன்னு ஒரு ஒழுங்குமுறை பயிற்சி கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க நடத்திட்டு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு எல்லாரையும் ஒரு மரியாதை குறைவு இல்லாமல் பேசணும். மாட்டுக்காரன் வாங்க, அடே பையன் அந்த பையனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவன் ஒரு காலை பிடி வீரர், அவன் வந்துட்டு அந்த பையனை கூப்பிடு, அந்த பையனை கூடு அப்படின்னு கூப்பிட்டு பேசுறது, ஒரு ஒழுங்கினம் இல்லாமல் பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு நீதிபதிகள் 3 பேர் உட்காரணும், அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அந்த பகுதியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ 3 பேருக்கும் 3 பேர் வந்து இந்த ஒரு இதுவும் ஒரு இதுவும் டிக் பண்ணுறப்ப அவங்க ஒருத்தர் இருந்தால் கூட ஒருத்தர் பண்ணிவாங்க, இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கணும், நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்கணும், வலது பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்கணும். அப்போ அவங்க பார்வையில் இருக்க 3 பேர் தான் ஒன்றா வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு இதில் வந்து உட்காரப்ப 4 பக்கத்தில் ஜட்ஜ் உட்காந்துருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் நடக்கிறப்ப சண்டை நடக்குது 2 பேருக்குன்னா 4 பக்கத்துலேயும் 4 ஆங்கிளில் பார்வையில் என்னான்னு அதை ஒட்டு மொத்தமாக வாங்கி வச்சுட்டு தான் கடைசியாக எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த முறையை நீங்கள் கொண்டுட்டு வாங்க,
அதுன்னு நீங்களே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் இத்தினி வந்துட்டார், அதெல்லாம் இல்லைப்பா, அப்படிலாம் கிடையாது. மந்திரி சொல்கிறாரு, நாங்கள் ஒழுங்காக தான் நடத்தணும், எதை வச்சு நீங்கள் ஒழுங்காக நடத்தணும், நாளைக்கு ப்ரூவ் பண்ணணுமே வரணும் இல்லை. அது என்ன, நீங்கள் எல்லாத்தையுமே அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுத்து பேசிட்டு போயிடுவீங்களா? நீதி சட்டம் அப்படிலாம் ஒன்று இல்லாமல் இருக்காதுமோ என்ன? ஆக இதை வந்து முறைப்படுத்தணும் இதை அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாகிட்டு இருக்காங்க தேர்தலுக்காக. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரையில் நாடாளுமன்றத்துக்கான அந்த அரசியல் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு ஒரு குழு, கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு உண்டு, குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டு வருகிறது. திமுகவில் ஒரு 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 குழுக்களில் மாணவர் அணி தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் பெயர் இடம்பெறவில்லை என்று ஒரு ஆதங்கம் இருப்பதாக கூட கேள்விப்பட்டோம். இல்லை, அது பெரிய தேசிய பிரச்சனையே பேசிட்டு இருக்கிறாங்க. நேரத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து இதில் தம்பிக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம் முன்கூட்டியே, அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக சீட்டு கொடுக்க போகிறதா ராமநாதபுரம் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வேலை பணி பிரச்சாரம் அது இதுன்னு இருக்கிறதுல கட்சி வேலை மாணவர் அணி இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், அதனால் அவருக்கு இதில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் விரைவில் நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு நம்மளும் ஒரு வார்த்தை சொல்லி பண்ணாங்க. எதுக்கு பகைச்சிக்கணும்? சரி, அவர் ஏற்கனவே ட்விட்டரில் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாரு நம்மளை. அப்புறம் இன்னும் எதனா விமர்சனம் பண்ணி மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாளைக்கு எம்பி ஆகிட்டாருனாக்கா சிபாரிசுக்கு? ஆமாம், ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒருத்தர் பேசினார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெருக்கிறவர், அண்ணா என்னை பற்றி ரொம்ப எதனா பேசுகிறாதீங்கண்ணா, நானே ஏதோ வந்து பார்த்துட்டு இருக்கிறேண்ணே, எனக்கு ஒன்று இவ்வளோ வருஷமாக இருந்துட்டேண்ணே, எதுவுமே எனக்கு செய்யலைண்ணே, இப்போ தான் கொஞ்சம் அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேண்ணே, என்னை போட்டு இப்படிலாம் பேசி விமர்சனம் பண்ணி என்னை கெடுத்துறாதீங்கண்ணா அப்படின்னு பேசினார் ஒருத்தர் நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தா துணியே மாறி போச்சு. இப்போ எந்த கட்சி சார்? அதெல்லாம் எல்லாம் ஆளுங்கட்சி தான் சொல்கிறான் தம்பி. நான் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாரு, இப்போ என்ன தம்பின்னு கேட்டால் பதிலே ஒரு மாதிரி வைங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி துணி எம்பி ஆகிட்டார்ல தம்பி. அந்த மாதிரி எதனா ஆகிட்டே எக்கு தப்பாக நமக்கு எதனா எதிராக சொன்னால் தான் ரொம்ப போயிடும். அதனால் வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கலாம், மற்றது அப்புறம் பேசுவோம். பேசலாமையா? மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் தம்பி.